السلام عليكم ورحمة الله وبركاته. Welcome back to my channel, My Journey of Islam. إن شاء الله இந்த வீடியோல நம்ம தஹஜ்ஜத் தொழுகையினுடைய சிறப்புகள் பத்தி தான் சுருக்கமான முறையில் பார்க்க போறோம். தஹஜ்ஜத் தொழுகை ரிலேட்டடா நம்ம சேனல் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் இருக்கு. அந்த வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல தஹஜ்ஜத் தொழுகை பத்தி வீடியோஸ் இருந்தாலும் இன்னுமே இந்த ஒரு தொழுகையை பத்தி நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. சோ அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணக்கூடிய வகையில முதல்ல வீடியோஸ் போட்டலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். சோ அதனுடைய தொடக்கமா தான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல தஹஜ்ஜத் தொழுகையினுடைய சிறப்புகள் பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ முதல்ல முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த ஒரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, கடமையான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை அப்படின்னு சொன்னால் அது இரவு நேர தொழுகையாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 5 நேர கடமையான தொழுகை இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு பிறகு சிறந்த ஒரு தொழுகை அப்படின்னு சொன்னால் அது இந்த தஹஜ்ஜத்துடைய தொழுகையாக தான் இருக்குது. அடுத்து திருமதியில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, சலாத்தை பரப்புங்கள், ஏழைகளுக்கு உணவளியுங்கள், மக்கள் தூங்கும் நேரத்தில் தொழுங்கள், இதனால் ஸ்வர்க்கத்தில் நுழையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சுபஹானல்லாஹ். ஸோ மக்கள் தூங்கும் நேரத்தில் தொழக்கூடிய தொழுகை எக்ஸாக்டாக தஹஜ்ஜத்துடைய தொழுகை தான். ஸோ இந்த தஹஜ்ஜத்துடைய தொழுகையை நம்ம தொழுகிறதன் மூலமாக ஸ்வர்க்கத்திற்குள்ள நுழைய முடியும் அப்படிங்கிறத தான் நபி அவர்கள் இந்த ஒரு ஹதீஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த உலக வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதும் கஷ்டப்படுறதும் நாளை மறுமையில் நம்ம நல்லபடியாக வாழணும், ஸ்வர்க்கத்துக்குள்ளே நுழையணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அந்த ஒரு அந்தஸ்தை பார்த்தீங்கன்னா இந்த தஹஜ்ஜத் தொழுகையே நமக்கு கொடுக்குது. சுபஹானல்லாஹ். இன்னும் பார்த்தீங்கன்னா முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நிச்சயமாக இரவில் ஒரு நேரம் உண்டு, சரியாக முஸ்லீமான ஒரு மனிதர் அந்த நேரத்தில் இம்மை மறுமை தொடர்பாக எதை வேண்டினாலும் அதை அல்லாஹ் அவருக்கு கொடுக்காமல் இருப்பதில்லை. இது ஒவ்வொரு இரவிலும் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு இரவினுடைய நேரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தஹஜ்ஜத்துடைய நேரம் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளினுடைய இரவுலையுமே வந்து நமக்கு இந்த ஒரு பாக்கியம் வந்து கிடைக்குது. ஸோ ஒவ்வொரு நாள்லையுமே நம்ம தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் எழுந்து தொழுது அல்லாஹ்விடத்தில் அந்த ஒரு நேரத்தில் நம்ம இம்மை மறுமை தொடர்பாக எந்த ஒரு விஷயத்தை அல்லாட்ட கேட்டாலுமே பார்த்தீங்கன்னா அல்லாஹ் நமக்கு வழங்குறான் அப்படிங்கிறத தான் நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு நேரம் இந்த தஹஜ்ஜத்துடைய நேரம், இந்த தஹஜ்ஜத்துடைய தொழுகை அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா தஹஜ்ஜத் தொழுகையினுடைய சிறப்புகளாக இருக்குது. இந்த தொழுகையில் இருக்கக்கூடிய சிறப்புகள் பார்த்தீங்கன்னா வேறு எந்த தொழுகையிலையுமே நிச்சயமாக கிடையாது. ஸோ நம்மளால் முடிந்த அளவிற்கு இந்த ஒரு தொழுகையை தொழுது நம்மளுடைய தேவைகளை இன்னும் இம்மை மறுமை ஈருலக வெற்றியைக்கான வழிகளையும் விஷயங்களையும் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடியவர்களாக, அதன் மூலம் நன்மையையும் பலனையும் அடையக்கூடியவர்களாக இருக்க நம் ஒவ்வொருவரின் மீதும் அல்லாஹ் கிருபை புரிவானாக. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் அடுத்த ஒரு நல்ல விஷயத்தோட இன்ஷா அல்லாஹ் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.